மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 10 46 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். கவனிங்கள், இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். பத்திமேயு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குருடன் பிளஸ் ஒரு பிச்சைக்காரன். வாழ்க்கை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையின் தரம் எவ்வளோ மோசமாக இருக்குது. கண்ணும் தெரியல, அடுத்த நிலைக்கு பிழைப்பதற்கு வழியும் தெரியல, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் நடந்து போகிறார். நல்ல கவனிங்க, இப்படி ஒரு பிச்சைக்காரன் இருக்கான்னு இயேசு நடந்து போனார். அந்த பாதையில் அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், கட்டாயமாக தெரியும். ஆனால் அவருக்கு தெரிகிறதுனால இவனுக்கு சுகம் வரலை, இவனுக்கு அவரை தெரிஞ்சதுனால தான் சுகம் இவனுக்கு வருகிறது. உங்களை பற்றி அவருக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் பெருசாக நீங்கள் வந்துட முடியாது. உங்களுக்கு அவரை பற்றி எவ்வளவு பெருசாக தெரியுதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பெருசாக வர முடியும். உங்களுக்கு அவரை பற்றி என்ன தெரியும்? நாம் பயபக்தியாய் அவர் முன்னாடி நிற்கணும். நல்ல விஷயம், அதோடு நிறுத்துறாதீங்க. எனக்கு அவரை பற்றி தெரியும். அவர் என் அப்பா, என் தாயுக்கும் மேலாக என்னை நேசிக்கிறவர். அவர் மடியில் நான் படுத்து கொஞ்சுவேன். அந்த அளவுக்கு அவருக்கு எனக்கு அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் பிணைப்பும் இருக்கு. அவர் எனக்காக எதை வேணாலும் செய்வாருன்னு எப்போ உங்களால் அவரை குறித்து பெருசாக விசுவாசிக்க முடியுதோ அப்பதான் உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வருது. இந்த பர்த்தேமியு என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவானவர் டிராவல் பண்றாருன்றதை கேள்விப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறான், கூப்பிடுறான். இயேசுவை கூப்பிடுறான், இயேசுவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கறான், கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கறான். வேதம் சொல்லுகிறது, அவனை சுத்தி இருந்தவங்களை என்ன செஞ்சாங்களா? அதட்டினார்கள். நான் சொல்றேன், யாருமே பெருசா சிந்திக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பெருசா சிந்திச்சீங்கன்னா உங்களை டவுன் பண்றதுக்கு 4 பேர் சுத்திட்டு இருப்பாங்க. நீங்க பெருசா விசுவாசிப்பீங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, அதெல்லாம் ஒன்னாகாதவர், எல்லாம் அப்படியே போக வேண்டியதுதான், எல்லாம் வெந்தது தின்போம், விதி வந்தால் செத்துப்போம், அப்படியே போக வேண்டியதுதான், அப்படியே போக வேண்டியதுதான். இல்லை இல்லை, உங்கள் விசுவாசத்தை கெடுக்க 1000 பேர் உண்டு. ஆனால் உங்கள் விசுவாசத்திற்கு உரமிட்டு அதை வளர்த்தி செய்வதற்கு இந்த சபை மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையை இழக்க செய்வதற்கு உலகமே இருக்கு. கொஞ்சம் வெளியே போயுங்க, மத்தியானத்துக்கு மேலே வெளியே போங்களேன், பேச்செல்லாம் இப்படிதான் இருக்கும். இந்த பானி புயல் தெரியுமா, அது ஒடிசாவை காலி பண்ணிச்சு, அப்புறம் நம்ம ஊர் தான் காலி பண்ண போதும், 4 பேர் வந்து பேசிட்டு போவாங்க. உங்கள் நம்பிக்கை கெடுக்கிறதுக்காகவே 4 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் நம்பிக்கையை உரமிடுவதற்காகவே இந்த சபை உங்களுக்காகவே கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதட்டுறாங்க. உலக மனிதர்கள் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கும்போது உத்வேகப்படுத்த மாட்டாங்க, செயல் எடுக்கக்கூடிய செயல் தான் செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய புத்திமதியை கேட்டு நீங்கள் ஒரு நாளும் உங்கள் விசுவாசத்தை தளர விட்டு விடாதிருங்கள். பையன் வேலைக்கு போனான் 1 மாதம். 2வது மாதம் வீட்டில் வந்து குப்புறை படுத்துக்கிட்டான். அப்பா கேட்குறார், ஏண்டா வேலைக்கு போலியாடா? பையன் சொல்கிறான், பா கிடைச்ச வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுப்பா, பிடிச்ச வேலைக்கு தான்ப்பா போகணும். ஓ, கிடைச்ச வேலைக்கு போகக்கூடாது, பிடிச்ச, சரிடா உனக்கு எந்த வேலைடா பிடிக்கும்? எனக்கு எந்த வேலையும் பிடிக்கல. ஏதாச்சும் ஒன்று, யாராச்சும் ஒன்று சொல்கிறத நம்பி, யாராச்சும் ஒன்று சொல்கிறத பிடிச்சிக்கிட்டு, இல்லை நான் வளர போகிறேன், நான் கூப்பிட போகிறேன், நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், 4 பேர் போல நான் வாழ போகிறதில்ல, நான் வித்தியாசமாக தான் வாழ போகிறேன், நான் மேன்மையாக தான் வளர போகிறேன், நான் பெற்றான உயரத்துக்கு தான் நான் வரப்போகிறேன். கண்ணீர், சோகம், வேதனை, வருத்தம் உங்களை ரொம்ப தூரத்துக்கு அழைத்து கொண்டு செல்லாது. உங்களை பிடிச்சி உங்களுக்குள்ளே எவ்வளவு தாழ்ந்து இருக்கோ
அத்தனை தாளந்தையும் அழுத்தி உங்களை மூளையில் தூக்கி போட்டு உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். உங்களை இழுக்கக்கூடிய இந்த சக்திகள் மத்தியில உயர எழும்ப போறேன்னு சொல்லி தேவ வசனத்தை பிடிச்சிட்டு எழும்புவீங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல உயர்ந்த நிலைக்கு உங்களால வர முடியும். என்னை பிடிச்சி இழுக்கிற சக்தி 1000 இருக்கு. அதன் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கவே போறதில்லை. தேவனுடைய விலையேற பெற்ற சத்தத்துக்கு என் செவியை கொடுக்கிறேன்னு சொன்னா அவன் தாங்க இந்த குருடன், அவன் தான் இந்த பர்த்தேமியும் அதட்டுறாங்க அதட்டுறாங்க. நீங்க விசுவாசத்துல போகும்போது மீடியா அதட்டும், பிடிச்சி உங்களை இழுக்கும். இங்க என்ன பாக்குற நீ, ஆண்டருடைய வார்த்தை இங்க பாரு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. நீனா பெருசா விசுவாசிக்கிறது, இங்க பாரு 4 குடும்பம் நாசமா போயிடுச்சு. எல்லாத்தையும் சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய பாரத்தை உதறி தள்ளிவிட்டு என் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நான் போயிட்டே இருக்க போறேன். நான் சொல்றேன், நீங்க உயரத்துக்கு போயிட்டே இருங்க, உங்களை பார்த்து இந்த உலகமே உயரத்துக்கு வர ஆரம்பிக்கும். 4 பேர் உதவமா போனாங்க பாருங்க, அவங்கள பார்த்துட்டு நீங்க கீழே போங்க. நான் சொல்றேன், உங்க மூலமா ஒரு நபர் கூட ஆசீர்வதிக்கப்பட போகிறதே கிடையாது இந்த உலகத்துல. நீங்கள் உயரத்துக்கு செல்லுங்கள், உங்களோடு கூட சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கும் உயரத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுங்கள். அதட்டினாங்க, ஆனா இந்த குருடன் இந்த பிச்சைக்காரன் அமைதியாவே இல்லை. வேதம் சொல்லுகிறது அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவன் என்ன பண்ணான், நான் விசுவாசிக்க கூடாதபடி கர்த்தர் மேல பெரிய தரிசனம் கொண்டு எழும்பாதபடி பல அடக்கிற சக்திகள் வந்தாலும் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நான் விசுவாசிப்பதற்கு பல 1000 தடை வந்தா நீங்க என்ன செய்யணும், பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, முன்னாடி விசுவாசித்ததை விட இப்ப அதிகமா விசுவாசிக்கணும். இங்க ஏங்க சில போராட்டம் பிசாசு உங்க குடும்பத்தில் கொண்டு வரான், கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் கீழ்படிய மாட்டேங்கிறது, பற்றாக்குறை ஏன் வருது? நீங்க கஷ்டப்படுறத பார்த்து அவன் ரசிக்கணுன்றதுக்காக இல்லை, அந்த நேரத்தில் தான் உங்க விசுவாசத்தை நீங்க இழந்துடுறீங்க. நம்பிக்கையான பேச்சுக்கள் வராத அப்போ அவநம்பிக்கையான பேச்சுக்கள் வரும். அந்த பேச்சு தான் உங்க விசுவாசத்தை நழுவி போக பண்ணும். அதுக்கு தான் அவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் என்ன திரும்ப பண்றான், அந்த பர்த்திமேயு நான் இறங்க மாட்டேன், முன்னாடி 2 அதிகாரம் மனப்பாடமா விசுவாச வார்த்தையில பேசினேன், இப்ப 4 அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணி 24 hours வாய திறந்து கர்த்தருடைய வசனத்தை நான் பேச போறேன். முன்னாடி சும்மா தான் விசுவாசிச்சேன், இப்போ இன்னும் வீரியத்தோட விசுவாசிக்க போறேன், இன்னும் பவர்ஃபுல்லா விசுவாசிக்க போறேன், இன்னும் அதிகமான வசனத்தை பேசி விசுவாசிக்க போறேன். அவன் எனக்கு இறங்கும் என்று முன்னினும் அதிகமாய் கூப்பிட்டான். அடுத்த வசனம், இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். யாரை திரும்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, பக்கத்துல தொட்டு சொல்லுங்க. அவர் மேல உங்க ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவர் பிரகாசம் உங்க மேல வீசிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் மேல நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய பிரகாசம் உங்க மேல வந்து வீசிக்கொண்டே இருக்கும். நிறைய பேர் ஆண்டவர் என்ன கண்டுக்கவே மாட்டார், நீ அவரை கண்டுக்கிறதே இல்லையே. அவர் கண்டுகொண்டாலும், நீ கண்டுகொண்டால்தான் உன்னால் அவர் உன்னை கண்டுகொள்கிறார் என்று உன்னால் உணர முடியும். அவன் பிச்சைக்காரன் ஆண்டவர் பார்க்கல, குருடன் என்று பார்க்கவில்லை, அவன் விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் பார்க்கிறாரு. உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவது எது தெரியுமா? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம். உங்க விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அடுத்த வசனம், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். நான் சொல்றேன், அவன் மேல் வஸ்திரம் போட்டிருந்தான். என்ன வஸ்திரம் போட்டிருந்தான், ஏன் மேல் வஸ்திரம் போட்டிருந்தான்? அவன் யார் என்றால் ஒரு பிச்சைக்காரன். அன்று இஸ்ரவேல் மக்கள் பிச்சைக்காரர்களுக்கு என்று ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு பிச்சைக்காரர்களுக்கு யூனிஃபார்மே வேணாம், பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனால் அன்னைக்கு வந்து பிச்சைக்காரர்கள் கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு மேல் வஸ்திரம்னு ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. ஏன் போட்டு வச்சுருந்தாங்கன்னா, அவங்க சாலை கடக்கும் பொழுது யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, யார் மேலே அந்த ட்ரெஸ் இருக்கோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அவன் என்ன தெரியுமா பண்ணா,
இயேசு என்ன கூப்பிடுறாரு, இனி என் லைஃப் ஸ்டைல வேற மாதிரி ஆக போகுது. இயேசு என்ன கூப்பிடுறாரு, என் வாழ்க்கையின் தரமே நெக்ஸ்ட் லெவல்ல போகுது. இயேசுவோடு நான் கனெக்ஷனுக்குள்ள போறேன். இனி நான் முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டேன், இனி பெஸ்டா நான் மாற போறேன். பழச தூக்கி குப்பையில போடுறான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய புலம்பல் பேச்சு உதவாம போற கதை, உங்களுடைய அவிஸ்வாச நம்பிக்கை ஒட்டு மொத்தமா அத்தனையும் உறிஞ்சி எடுத்து குப்பையில போடுங்க. இனி உங்க வாழ்க்கை முந்தி இருக்குது போல இருக்க போவது கிடையாது. முன்னாடி புலம்பல் பாடின மாதிரி பாடப்போவது கிடையாது. அவன் தூக்கி தூரமாய் வீசி இருந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையின் தரம் மாற போகிறது என்று சொல்லி பழைய வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவிடத்தில் வந்தான். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். எங்க ஒரு குருடன், ஒரு பிச்சைக்காரன், அவன் என்னங்க கேட்பான், உதவி கேட்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாலும், நீ என்ன எதிர்பார்க்கிற, உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும், உனக்கு எப்படிப்பட்ட வேலை வேணும், உனக்கு எப்படிப்பட்ட உயர்வு வேணும், உனக்கு எப்படிப்பட்ட மேன்மை வேணும்னு நீ வாய திறந்து சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரா பார்த்து தரட்டும். அந்த ஆண்டவர் தான் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்து அவரா பார்த்து ஏதாவது கொடுக்கணும்னு விரும்புறீங்க, அவர் நீ என்ன கேட்குறியோ அதை உனக்கு கொடுக்கணும்னு அவர் விருப்பமா இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நல்லா புரியுது? அவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். கரெக்டா சொன்ன பாருங்க, தனக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக சொன்னான். இன்னைக்கு உங்களால் எப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் பட்டுன்னு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா, ஆண்டவரே இப்படி கேட்டால் எப்படி, ஆண்டவரே உனக்கு என்ன வேணும்னு இப்படி கேட்டுட்டீரே, ஆண்டவரே ஒன்னா ரெண்டா ஏசப்பா இப்படி வந்து கேட்டீரே, அந்த நோட்டை எடு, டைரி எடு, என்ன தெரிந்து வச்சிருக்கிறேன். மனசுக்குள்ளேயே கர்த்தருத்தில் ஒன்றையே நான் கேட்டேன், அதையே அடையும்படி நாடுவேன். 24 hours எனக்குள்ள அந்த ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 24 மணி நேரமும் எனக்குள்ள அந்த இடத்துக்கு நான் வருவேன் அந்த வாஞ்சு தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பட்டுன்னு வரணும் உள்ள இருந்து. ஏதோ சில பேர்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பலில் கோயந்தா போடுற கதை, இப்படி கிடைச்சா போதும், அப்படி கிடைச்சா போதும், ஒரு 100 crore கிடைச்சா போதும், ஒரு 1000 crore கிடைச்சா போதும். 1 crore கொடுத்தாலே தலைலாம் சுத்தம் உங்களுக்கு. என்ன பண்ணுறது இதை வச்சுக்கிட்டு? தெளிவான நோக்கம், எனக்கு என்ன வேணும், தெளிவான நோக்கம், எதை நான் பெற்றுக்கொள்ள வேணும், அந்த தெளிவான தரிசனம் உங்களுக்கு உறுதியாக, அந்த ஒன்று மேலேயும் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அடுத்த வசனம், அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். உற்சாகமா நல்லா கைகளை தட்டி, சிறிது பெரியது இல்ல, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, நீங்க எதன் மேல் தாகமா இருக்கீங்க, எதன் மேல் வாஞ்சியா இருக்கீங்க. 24 hours உங்க பார்வை எதன் மேல் இருக்கிறது, 24 hours உங்க இதயத்தினுடைய வாஞ்சை எதன் மேல் இருக்கிறது, 24 hours எப்படிப்பட்ட பேச்சை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவைகள். அப்படிப்பட்டவைகள் உங்கள் இருதயத்தில் இருந்து வாஞ்சை விருப்பங்களோடு இருக்குமேயானால் அந்த சரியான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தவறான எதிர்பார்ப்புகளை தவிர்த்து விடுங்கள், சரியான எதிர்பார்ப்பை உள்ளத்தில் வையுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பு எடுத்துக்கொண்டார், எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆணித்தரமாய் நல்ல நல்ல எதிர்பார்ப்போடு நல்ல நல்ல விஷயங்களை எதிர்பாருங்கள். நலமானதை நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் பெற்று சம்பூர்ணமான வாழ்க்கை நீங்கள் வாழப்போகிறீர்கள். ஆமேன். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா.